analysis here, properties of addition. In class 6, we have studied that the collection of whole numbers is closed under the addition operation. அப்படின்னு என்னடாக்கண்ணா? When you add two whole numbers, the answer what you are getting also, it is a whole number. ரெண்டு whole number add பண்ணீங்கன்னா, கிடைச்ச answer என்னது? Whole numbers தான் அப்படின்னு பார்த்தோம். அதாவது நம்ம என்னன்னு சொல்றோம்? Closed under addition operation. என்னன்னு சொல்றோம்? Closed under addition operation அப்படின்னு சொல்றோம். சரியாடி கண்ணே. இப்ப the sum of two whole numbers is always a whole number. The sum of two whole numbers is always a whole number. அதே ப்ராப்பர்ட்டி இப்ப இண்டீஜர்ஸ்க்கும் கரெக்ட் ஆகுதா? அதாவது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு பேர் என்னடி கண்ணே? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இண்டீஜர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்க்க போறோம். வி ஆர் கோயிங் டு செக் வெதர் த சம் ஆஃப் டூ இண்டீஜர்ஸ் இஸ் அன் இண்டீஜர் ஆர் நாட். ரெண்டு இண்டீஜர்ஸ் ஆட் பண்ணோம்னா வர்ற ஆன்சர் இண்டீஜரா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டு வெதர் த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட்ஸ் குட் ஆர் நாட் அப்படின்னு பார்க்க போறோம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சக்சஸ்ஃபுல்லா இதுல இருக்கா இல்ல க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இதுல வராதா அப்படின்றத செக் பண்ணணும். இப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத ஆட் பண்ணி பார்க்க போறோம். முதல் இண்டீஜர்ஸ்னா என்னன்றது ஏற்கனவே உனக்கு தெரியும் தானடி கண்ணு? என்ன இண்டீஜர்ஸ்னா சொல்லுங்க. என்ன அது? ஜீரோ. அடுத்தது என்னது? ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், இட் கோஸ் ஆன் இல்லையா? அதே மாதிரி மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர், இட் கோஸ் ஆன். அப்ப என்னது? பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ ஆல் டுகெதர் இட் இஸ் கால்ட் இண்டீஜர்ஸ். புரியுதுங்களா? இண்டீஜர்ஸ்னா என்னன்னு தெரியுதா? பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் ஜீரோ, ஆல் தீஸ் டுகெதர் இட் இஸ் கால்ட் இண்டீஜர்ஸ். சப்போஸ் இஃப் யூ டோன்ட் நோ இண்டீஜர்ஸ், ஜஸ்ட் யூ ரீகால் இட் நவ். இண்டீஜர் தெரியலன்னா இப்ப ரீகால் பண்ணிக்கோங்க. சரியாடாக்கண்ணா? என்னென்ன சொல்லு பார்க்கலாம்? பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ், நெகட்டிவ் இண்டீஜர்ஸ் அண்ட் ஜீரோ. ரைட்டா? இப்ப ஆட் பண்றோம் நம்ம. நான் சொல்லி கொடுத்தேன் ஏற்கனவே அடிஷன் ஆஃப் இண்டீஜர்ஸ் பத்தி, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல பாத்துக்கோங்க. When the symbols are same, when the symbols are same, you have to add it and put the same symbol. When the symbols are same, you have to add it and put the same symbol. So when both the numbers are plus, add it and put plus. When both the numbers are minus, you have to add it and put minus. When the symbols are different, when the symbols are different, this is addition. This is addition. Do you follow? Addition table. Addition table of integers. When the symbols are different, you have to subtract in that, put the bigger number sign. Suppose if it is big positive, then you will get positive. If it is big negative, then you will get negative. Do you follow? Just so let us see it here. 7 plus 5. How can you write like this in simple way? 7 minus 5. Because always when there is a plus, there won't be any change in the symbol what it is given here. So 7 minus 5. In the plus vanduchuna in the symbol la change e varadidi kanna. Sariya? Appo 7 minus 5 enna da kanna? 2. 2 is an integer or not? Yes, it is an integer. Next sum let us check. Minus 12 plus 4. Minus 12 plus 4. The symbols are different. Big negative. I told you, no? Sonana liya? Big negative and negative symbol. Which one is big? 12 is big. So, big negative. Just to remember this. That's minus 12 is not big. Do you follow? Just you take the numbers alone. Number a mat
மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதுக்கு நம்ம பிக் லிட்டில்னு சொல்றோம். புரியுதாக்கண்ணா? அப்ப பிக் நெகட்டிவ் அப்படின் போது நெகட்டிவ். சோ 12 - 4 இதுலயும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 10 - 4 = 6, 6 + 2 = 8. தட் இஸ் ஈஸி வே டு சப்ட்ராக்ட். அதர்வைஸ் 12 - 4 = 8. நெக்ஸ்ட் 52 - 15. You have to subtract it. In this 52, just I am taking 20. So what is remaining here? 32 is remaining. 20 - 15 = 5. So 5 + 32 = 37. Otherwise, if you want to subtract as usual, you can subtract it. Usually, subtract pandra na subtract panni kodaga na onnum thappu kedaiyadu. But which one is bigger? Big positive here. Then 14 + 0 = 14. Next one, -6 - 13. When the symbols are same, add it and put the same symbol. So -19. Here 41 + 32. That means both are positive. So what is it? 73 + 73. So -7 + 0. Any number while you are adding with 0, you get the same number. When the number 0 or add பண்ணால என்ன கிடைக்கும்? அதே நம்பர் தான் கிடைக்கும். Same number only you will get. So -6 - 6. When the symbols are same, add it and put the same symbol. So -12. 25 + 9. What is it? 34. 25 + 10 = 35. 35 - 1 = 34. These are all Vedic maths. I taught you. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அடுத்தது -19 - 15. So when the symbols are same, add it and put the same symbol. So first I am putting symbol 19, 29, 30, 34. If you are unable to add like me, you can add it as usual. What you know. என்ன மாதிரி ஆட் பண்ண முடியல, உனக்கு எப்படி தெரியுமோ அப்படி ஆட் பண்ணிக்கோ. 0 + 12 = 12. -27 + 0 = -27. You just observe all the answers. All these answers are integers only. When you are doing addition, the answer what you are getting is also an integer. You see, all it is positive and negative. Do you follow or not? Just one more example also you can give. Since it is addition, they have given like this. 0 + 12 = 12. With 0 also they have given the example. Do you follow or not? So, we observe that in all the above cases, the sum of two integers is an integer. The sum of two integers is an integer. Since addition of integers is an integer, we say that integers are closed under addition. Integers are closed under addition. Do you follow? It is closed under addition. This property is known as closure property. Do you follow? Closure property of integers on addition. Therefore, for any two integers a comma b, a plus b is also an integer. This is the main thing. For any two integers a comma b, a plus b is also an integer. Integer. Do you follow, my dear? Purinjithadi kannugala? So when you add any two integers, the sum of two integers is an integer. Then closure properties holds good. So it is closed under addition. Properties of addition. What property you have studied now? Closure property for addition you have studied. Do you follow? Thank you.